சந்தோஷமான பொழுதுகளில் எம்மோடு இருந்தவர்களை விட துன்பமான பொழுதுகளில் எமக்கு தோள் தந்தவர்கள் எமது நெஞ்சோடு குடிகொள்ளும் உறவுகள். எமது குழந்தைகள் அழும்பொழுது நாம் என்ன செய்யலாம்? கடந்த காணொலியில் பேசியது போன்று அழுகை ஒரு அற்புதமான விடயம். இந்த அழுகையின் பொழுது ஒருவரது உறவு எவ்வாறு அமைகின்றது, அழும்பொழுது நாம் எவ்வாறு எமது குழந்தைகளை கையாளுகின்றோம் என்பதை பொருட்டு பெரும்பாலுமான சமயங்களில் எமது குழந்தைகள் மத்தியில் எம்மை பற்றிய சிந்தனை, எம்மை பற்றிய மனப்பாங்கு விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அந்த வகையில் நாம் எவ்வாறு எமது குழந்தைகளை கையாளலாம்? ஒருவர் அழுகிறார் என்றால் அழுகையை பற்றி பல விடயங்களை நேற்றைய நாள் காணொலியினூடாக உங்களுடன் கலந்துரையாடினோம். இன்றைய நாள் ஒருவர் அழுகிறார் என்றால் அந்த அழுகைக்கு பின்னணியில் அந்த அழுகையினுடைய கண்ணீர் துளி, அந்த அழுகையினுடைய சத்தம், இதனை கடந்து பின்னணியில் பல காரணங்கள் இருக்கலாம். அது நமக்கு மத்தியிலே இருக்கின்ற, நமது உள்ளங்களில் இருக்கின்ற தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகளின் விளைவாக அந்த அழுகை ஏற்படலாம். அல்லது வெளிரங்கத்தில் இருக்கின்ற, வெளிச்சூழலில் இருக்கின்ற உந்துதல் காரணிகள் அல்லது தூண்டுதல்களின் மூலமாக கண்ணீர், கவலை, அழுகை ஏற்படலாம். இதுபோன்று ஒவ்வொரு குழந்தைக்கு மத்தியிலும் அழுகைக்கான பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றன. பெற்றோர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவெனின், அழுகையின் பொழுது கண்ணீரை துடைப்பதை விட அழுகைக்கான காரணத்தை அடையாளம் கண்டு அதற்கான தீர்வை, அதற்கான உகந்த தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பது மிக மிக முக்கியமான விடயமாகும். அந்த வகையில் பெற்றோர்களாகிய நாம் முயற்சிக்க வேண்டிய முதன்மையான விடயம், ஒரு பிள்ளை அழுகின்றது என்றால், ஒரு பிள்ளையினிடத்தில் மீண்டும் மீண்டும் அழுகை பிறக்கின்றது என்றால், அந்த அழுகைக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். கண்டறிந்து அதற்கு தகுந்த முறையான தீர்வுகளை வழங்க முயற்சிக்க வேண்டும். பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய இரண்டாவது விடயம், உங்கள் குழந்தைகள் அழுகின்ற பொழுது நீங்கள் உங்களை பற்றி சிந்தியுங்கள், உங்களை நீங்கள் அவதானியுங்கள். ஏனெனில் பல சமயங்களில் குழந்தைகள் அழுகின்ற பொழுது பெற்றோர்களாகிய நாம் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகள், தருணங்கள் இருக்கின்றன. எங்களை நாங்கள் இழந்து விடுவோம், நாங்கள் கோபத்தில் ஆழ்ந்து விடுவதற்கான, கோபத்தை வெளிக்காட்டுவதற்கான, அல்லது சோகத்தில் ஆழ்ந்து விடுவதற்கான, சோகத்தை வெளிக்காட்டுவதற்கான அனாவசியமான வார்த்தை பிரயோகங்களை அங்கே பிரயோகிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அது உங்கள் பிள்ளையினுடைய உளநிலையில் பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம். மூன்றாவது முக்கியமான விடயம், உங்கள் பிள்ளைகள் அழும்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய அடுத்த விடயம், உங்களுடைய வார்த்தைகள். பல சமயங்களில் எங்களது பல பெற்றோர்கள் பிள்ளைகள் அழும்பொழுது முறைகேடான, பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பிரயோகித்து விடுகின்றோம். இதுவும் உங்கள் பிள்ளைகளுடைய உளநிலையை பாதிக்க முடியுமான விடயம். உங்கள் பிள்ளைகள் அழும்பொழுது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பார்த்து நிதானமாக பயன்படுத்த வேண்டும். ஏனெனின் பல பெற்றோர்களும் எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறாய், ஏன்தான் இப்படி அழுகிறையோ, அழுகாச்சி என்ற வார்த்தைகளை எல்லாம் பிரயோகித்து அந்த பிள்ளைகளது அழுகையின் பொழுது உளநிலைக்கு, அவர்களது மனதிற்கு தவறான தகவல்களை அனுப்புகின்றோம். எனக்கு விளங்குது, உனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் அழுகிறன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னா நானும் உனக்கு ஒரு ஆறுதல் வழங்குவேன். அன்பாக, பாசமாக, அரவணைப்பாக அந்த வார்த்தைகளில் ஒரு அன்பை கலந்து பிரயோகியுங்கள். நிச்சயமாக அது உங்கள் பிள்ளைகளது மனதை தொடுகின்ற விதமாக அமையும். நான்காவது முக்கியமான விடயம், உங்கள் குழந்தைகள் அழும்பொழுது நீங்கள் அவர்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். பல பெற்றோர்களும் அழும்பொழுது ஏய் அழாத என்று அழுகையை நிறுத்த முயற்சிக்கின்றோம். உண்மையாக உங்கள் குழந்தை அழுகின்றது என்றால் அதற்கு பின்னணியில் உங்கள் குழந்தை உங்களிடத்தில் அதனுடைய மனதில் வைத்திருக்கின்ற சுமைகளை இறக்கி வைக்கின்றது, அல்லது உங்கள் குழந்தை மனதில் இருக்கின்ற பாரங்களை கரைக்கின்றது. இவ்வாறு அவர்களது உணர்வுகளை வெளிப்படுத்தும் சமயங்களில் அழாத, நிப்பாட்டு, நிறுத்து என்ற வார்த்தைகள், நீ என்கிட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது, நான் உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஆள் கிடையாது என்ற மெசேஜ் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவெனின், அழுகை என்பது மனிதன் தனது உணர்வுகளை வெளிப்படுத்தும், மனிதன் தனது உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகம். அப்பொழுது நீங்கள் அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள், அரவணையுங்கள். அந்த பிள்ளையினுடைய அழுகையை புரிந்தது போன்ற உடல் பாவனைகளை வெளிக்காட்டுங்கள். இது உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் அவர்களை புரிந்து கொண்டீர்கள், அந்த கவலையை புரிந்து கொண்டீர்கள் என்ற உணர்வை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தும். குழந்தைகள் என்ற வகையில்
குழந்தைகளுடைய அழுகைக்கான காரணங்களில் ஒன்று, குழந்தைகளது தேவைகள் நிறைவேறாத பொழுது அவர்கள் அழுகையை வெளிப்படுத்துவர். உதாரணமாக பசி ஏற்பட்டால் அல்லது தாயினுடைய ஒரு அரவணைப்பு குறைந்தால், இதுபோன்று உடலியல் உளவியல் தேவைகள் நிறைவேறாத பொழுதும் குழந்தைகள் அழுகையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் பெற்றோர்களாகிய நாம் குழந்தைக்கு செய்ய வேண்டிய செயற்பாடுகளை தினமும் ஒரு ஷெடியூல் அல்லது ஒரு நேர சூசி அடிப்படையில் நாம் செய்வதை பழக்கமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இத்தனை மணிக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கிறது, இத்தனை மணிக்கு டெய்லி உணவு அருந்த கொடுக்கிறது, இத்தனை மணிக்கு அந்த பிள்ளைக்கு தினமும் முத்தம் கொடுக்கிறது, இத்தனை மணிக்கு அந்த பிள்ளையோட பக்கத்தில் இருந்து தூங்குறதுக்கான நேரத்தை கொடுக்கிறது. இவ்வாறு பிள்ளையோடு இருக்கிறதுக்கு, அந்த குழந்தையோடு அரவணைப்பதற்கு, அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு, அந்த குழந்தையினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் நேர சூசியை அல்லது ஒரு குறித்த நேரத்தை வடிவமைத்து தினமும் தவறாது செய்து வருகின்ற பொழுது உமது குழந்தைகள் வேறு விதமான உந்துதல்களின் காரணமாக அழுவதை நீங்கள் குறைக்கலாம், அதனை மாற்றீடு செய்யலாம். அடுத்த முக்கியமான விடயம், பல சமயங்களில் பலரது அழுகைக்கான காரணங்களையும் பலராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அழுகை பலரது அழுகையும் பலருக்கும் புரியாத புதிர்களாகவே இருக்கின்றன. அந்த வகையில் உங்கள் குழந்தைகளும் அழலாம், அதற்கான காரணங்கள் உமக்கு தெரியாமலே இருக்கலாம். அவ்வாறான சமயங்களில் நிச்சயமாக நீங்கள் அந்த குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களது அழுகைக்கான அங்கீகாரத்தை நீங்கள் வழங்க வேண்டும். அவர்களை ஆற தழுவ வேண்டும். அவ்வாறான அழுகைகளில் நீங்கள் அவர்களுக்கு தீர்வு முயற்சிப்பதற்கு பதிலாக அழுவதற்கான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் அங்கே ஏற்படுத்தி கொடுங்கள். அனைத்து விதமான விடயங்களுக்கும் தீர்வுகளை கண்டறிய முடியாது. இருந்த பொழுதிலும் அவர்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு, அவர்களது அழுகையை வெளிப்படுத்தும் பொழுது ஆறுதலாகவும் ஒத்துணர்வாகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற மனப்பாங்கு அவங்களுக்கு கொடுக்கிற நேரம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அந்த ஒத்துணர்வை அவர்களுக்கு வழங்குகின்ற நேரம், வாழ்வியல் சொத்தாகவும் அது உறவை பெற்றுக்கொள்வார்கள். இவை அனைத்தையும் கடந்து அழுகை சில சமயங்களில் உடலியல் உளவியல் நோய்களின் அறிகுறிகளாகவும் தோன்றலாம். மன உளைச்சல் உள்ள ஒருவர் அழுகையை வெளிப்படுத்தலாம், அல்லது உடலியல் உபாதையின் காரணமாக ஒருவர் அழுகையை வெளிப்படுத்தலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் தகுந்த தொழில்வாண்மையினரை, மருத்துவரை, உளவியல் ஆலோசகர்களை அணுகி அதற்கான தீர்வுகளையும் அதற்கான வழிகாட்டல்களையும் பெற்று வழிநடாத்துவது என்பது மிக முக்கியம். அதாவது குழந்தைகள் அர்த்தமில்லாத அழுகை இருக்கும், பிள்ளையினிடத்திலே கேட்டால் ஏன் அழுகிறேன் என்று கேட்டால் அதற்கு காரணமே தெரியாமல் இருக்கும், ஏன் அழுகிறேன் என்று எனக்கே தெரியலை என்று கூறுற அளவுக்கு அந்த அழுகை இருக்கலாம், அல்லது அடிக்கடி அழும், அழுகை நிறுத்த முடியாத அளவுக்கோ தொடர்ந்து அழுகை காணப்படும். இவ்வாறான சமயங்களில் நீங்கள் ஒரு வழிகாட்டியை நாடலாம். மேலும் சில சமயங்களில் உங்கள் குழந்தை அழும் பொழுது ஒரு அசாதாரண நடத்தையை வெளிப்படுத்தலாம். வீட்டிலுள்ள பிறரை அடிக்கலாம், வீட்டிலுள்ள பிறரோடு அசாதாரணமாக ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளலாம், அல்லது வேறு பொருட்களை சேதப்படுத்தலாம். மிக 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 ஒரு அசாதாரணமான நிலையை, அல்லது ஒரு மிக ஆழ்ந்த சோகத்தை, அல்லது தவறான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிக்கக்கூடியதாக, நான் மரணிக்கப் போகிறேன், நான் மரணித்து விடுவேன், நான் தற்கொலை செய்து கொள்வேன், இவ்வாறான வார்த்தைகளை பிரயோகிக்கலாம். இவ்வாறான சமயங்களிலும் நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது மிக முக்கியம். மேலும் சில சமயங்களில் உடலியல் ரீதியான உபாதைகள், உடலியல் ரீதியான அறிகுறிகளை வெளிப்படுத்தலாம். பிள்ளை அழுகின்ற பொழுதே மலசலம் கழிக்கலாம், அல்லது பிள்ளை அழுகின்ற பொழுதே வாந்தி ஏற்படுத்தலாம், அல்லது பிள்ளை அழுகின்ற பொழுது அவர் அதிக நேரம் காய்ச்சலை ஏற்படுத்தலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் தகுந்த வைத்தியர்களை அணுகி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமானதாகும். பிள்ளைகள் அழுகின்றனர் என்றால் அந்த அழுகைக்கான காரணங்கள் இருக்கின்றன. காரணங்களை கண்டறிய முயற்சிப்போம். காரணங்களை கண்டறிய முயற்சித்தும் கிடைக்காத பொழுது கூட அவர்களுக்கான அன்பையும் ஆதரவையும் வழங்க தவறிவிடக்கூடாது. ஒருவரது அழுகையின் பொழுது உடனிருப்பது என்பது அவர்களது உள்ளத்தில் குடியிருப்பதாகும். உங்கள் பிள்ளைகளது உள்ளத்தில் குடியிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வந்தனங்கள்.